மழை வெள்ளம் ஏற்படுத்திய சோகத்தை மறக்கடித்தார் நடிகை நக்மா. சென்னையில் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வந்திருந்தார் அகில இந்திய மகிளா காங்கிரஸ் நிர்வாகியான நடிகை நக்மா. அவரை பார்த்தவுடன் மழை ஏற்படுத்திய சோகங்களை மறந்து நக்மாவுடன் கை குலுக்கவும் அவரை அருகிலிருந்து பார்க்கவும் கூட்டம் முண்டியடித்தது. Central government has to give funds and state government has to demand maximum funds for the people of the state, because how much they have announced is not enough for the people. Only giving food is not enough. Shelter is to be given, clothes is to be given, and lot of other things where losses have concerned. சென்னை கோட்டூரில் உள்ள ஹவுசிங் போர்ட் காலனியில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் வீடுகள் அனைத்தும் சமீபத்தில் பெய்த மழையினால் வெள்ளம் சூழ்ந்திருந்தன. ஆனால் அரசின் சார்பில் வெள்ள நீரை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் குப்பைகள் அகற்றப்படாமலும் வெள்ள நீருடன் அருகிலுள்ள கூவம் ஆற்றின் கழிவு நீரும் கலப்பதாலும் அனைவருக்கும் சுகாதார தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். எங்கள் வீட்டு வாசல்லாம் நிறைய மழை, தண்ணி தேங்கி நிற்கும். தேங்கி நின்று நாங்கள் இறச்சி ஊத்துனாக்கா தான் உண்டு, இல்லைனாக்கா உள்ள ஒரு நாள் ஃபுல்லாக வந்துடுச்சு பாத்ரூமில். பாத்ரூம் வழியாக தான் அப்படியே தொடப்பத்தால் வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டோம், தொடச்சி விட்டுருக்கோம். ட்ரைனேஜ் தண்ணி இப்படி இருந்து கொண்டு ஊற்றினா அப்படியே ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் இப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி ஊற்றி எனக்கு இடுப்பு வலி, ஜுரமே வந்துடுச்சு. குழந்தையும் ஜுரமத்தோட தான் படுத்துனுக்கா. எதிர ஒரு காவாக இருக்குது, அந்த காவா தண்ணி தேங்கி கொசு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. எங்களால் வெளியும் போக முடியல, வர முடியல. சாப்பாட்டுக்காக அது அவசரப்பட்டு இருக்குது. ஒரு எம்பிஏ எம்எல்ஏ கவுன்சிலரே யாரும் இந்த தொகுதி வந்து எட்டி பார்க்கல. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது இந்த ஆண்டு பொழிந்த பருவமழை. விஷ்ணு பிரகாஷ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.